Hello friends, welcome to Avanthi's kitchen. இன்னைக்கு அவந்திஸ் கிச்சன்ல வந்து குழந்தைங்களுக்காக தான் நம்ம ஒரு ஸ்பெஷலா ஒரு டிஷ் பார்க்க போறோம். அதாவது ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல நம்ம வந்து நூடுல்ஸ் வந்து வீட்லயே எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வந்து ரெடிமேடா வாங்கி செய்வோம். அந்த மாதிரி இல்லாம நம்மளே கோதுமை மாவு வச்சு வீட்ல வந்து நூடுல்ஸ் பண்ணி சாப்பிடலாம், நல்லா ஹெல்த்தியாவே சாப்பிடலாம். அதனால இன்னைக்கு அந்த மாதிரி செய்ய போறோம். நீ இது வந்து கோதுமை மாவு, அதாவது முழு கோதுமை அரைச்சது. இது வந்து வெங்காயம், குடமிளகாய், கேரட் கட் பண்ணி வச்சுக்கணும், நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், வினிகர், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், பூண்டு, எண்ணெய், இது வந்து கரம் மசாலா, உப்பு, மிளகுத்தூள், அவ்வளவுதான். இந்த ஜாமானை வச்சு நம்ம எப்படி வந்து டேஸ்டாக ஒரு நூடுல்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். கோதுமை மாவு வந்து நம்ம எப்பயும் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி தான் இதுவும் பிசைஞ்சுக்கணும். இந்த மாவுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் எண்ணெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய். இப்போ தண்ணி நம்ம எப்பவும் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எப்போ சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கணும், நல்லா சாஃப்டாக. இது வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம முறுக்கு பலகையில் பிழிஞ்சு வெண்ணியில் பிழிஞ்சு எடுத்தோன்னா நமக்கு நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எப்போவும் தயார் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் உப்பு, இப்போ நம்ம மாவை வந்து எடுத்து இதில் எண்ணெய் உள்ள அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா சலசலசலன்னு கொதிச்ச பிறகு தான் நம்ம வந்து இதில் வந்து நீங்கள் என்ன தின் ஸ்லைஸ் வச்சுருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இது வந்து நல்லா கொதிச்ச பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து இதை தனியா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நல்லா வெந்துச்சு. இப்போ நூடுல்ஸ் வந்து ரெடியா இருக்கு. இது கொஞ்சம் அரட்டும் பாருங்க. இப்போ நல்லா நூடுல்ஸ் வந்து நல்லா ஒட்டாமல் உதிரியாக வந்துருச்சு. இதை வந்து வடிகட்டிட்டு நம்ம ஒருக்கு அது மேலே குளிர்ந்த தண்ணி ஊற்றிட்டோன்னா ஒட்டாமல் அது நல்லா உதிரியாகவே இருக்கும். எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் வந்து பூண்டு நம்ம பொடியாக நறுக்கிக்கலாம். பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் வேண்டாம்னு நினச்சா நம்ம கொஞ்சமாக மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஸோ மிளகாயும் போட்டதுக்கப்புறம் வெங்காயம், இப்போ கேரட், கோஸ் கூட போட்டுக்கலாம், முட்டைக்கோஸ், கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு காயெல்லாம் வதக்கணும். இப்போ இதில் உப்பு
ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ், இது வினிகர். வினிகர் சோயா சாஸ் இருக்கலாம், லெமன் ஜூஸ் மட்டும் கூட சேர்த்து செய்யலாம். லெமன் ஜூஸும் கொஞ்சம் உப்பு, இது வந்து டொமேட்டோ சாஸ். கரம் மசாலா பொடி, கொஞ்சம் மிளகு பொடி. ரொம்ப டேஸ்டாக நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே இருக்கோம், அதனால கண்டிப்பாக குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்புவாங்க இதை. இப்போ நூடுல்ஸ் சேர்த்தோம். நம்ம வந்து மைதாவில் பண்ணாமல் இது கோதுமையில் பண்ணியிருக்கோங்கிறதுனால தாராளமாக எல்லாருமே சாப்பிடலாம். அவ்வளவுதான், நம்ம நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதாவது ஆட்டா நூடுல்ஸ், இதை வந்து இனி சர்வ் பண்ணிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு நல்ல அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நூடுல்ஸ் வந்து நம்ம கோதுமையை வச்சு பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நம்ம காய்கறி போடாமல் முட்டையை கிளறி போட்டோம்னா அது வந்து எக் நூடுல்ஸ் ஆகிடும், சிக்கன் பீசஸ் போட்டோன்னா சிக்கன் நூடுல்ஸ் ஆகிடும். அதனால் எப்படி வேணாலும் நம்மளோட அவைலபிலிட்டியை வச்சு நம்ம என்ன வேணாலும் இதில் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியம் என்றும் நமதாகட்டும் நேர்களே. நன்றி, வணக்கம்.